இந்த குழந்தை எதனால் சூசைட் பண்ணிட்டாங்க, ஏன் இறந்தாங்க, அதற்கான காரணங்களை மறைத்து கொண்டிருக்கின்றார். இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கும் இந்த வீடியோவில் பேசியிருக்கிற குழந்தையினுடைய வாய்ஸ் மேல் எந்த டவுட் இல்லை அப்படி என்பது இந்த வீடியோ உண்மைதான். வீடியோ வந்து பொய் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை. ஏன்னா அந்த வீடியோவை எடுத்தவர் இன்னைக்கு போய் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை தான் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. இதில் முக்கியமாக விட்னஸ் இருக்கிறதே அவர்களுடைய பெற்றோர்களும் அந்த வீடியோவும் தான். சிபிஐ போன்ற இண்டிபெண்டண்ட்டாக இருக்கக்கூடிய பாடி இதில் என்கொயரி பண்ணட்டும், முழு உண்மையும் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நீங்கள் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம், நான் சொல்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம். இண்டிபெண்டன்ட் பாடி கையில் கொடுப்போம், அவர்கள் உண்மையை வெளியே கொண்டு வரட்டும். இப்போது மக்களினுடைய பெரும் கருத்தாக இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று. இந்தியாவில் இப்போது 3-4 மாநிலங்கள் இருக்குது. தமிழகத்தில் இதை போன்ற நிகழ்வுகள் ஒரு முறையும் நமக்கு கட்டாயப்படுத்துகின்றன. இதை போல சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வருகின்ற காலத்தில் நிச்சயமாக வரணும், அது வரும் என்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. செக்ஷுவல் அசால்ட் கேஸஸ்க்கு அந்த தீர்ப்பு இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. பட் இதில் நாங்கள் எப்பொழுதுமே ஒரு 18 வயசு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பெயரையும் ஃபோட்டோவையும் பயன்படுத்தக்கூடாது என்பது தான் எங்களுடைய இன்டர்னல் மரபு. ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட, ஆனால் உங்களுக்கு தெரியும் நீட்டு கேஸ்லேருந்து திமுக என்ன செஞ்சிச்சுன்னு. இதில் எப்போ இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்காது என்று தெரிந்த பிறகு நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். பட் நீங்கள் சொல்கிறது வந்து செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்க்கு அப்ளிகேஷன். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தஞ்சாவூர் மாவட்டத்திலே இறந்த 17 வயது சிறுமி லாவண்யா அவர்களுக்கு நீதி கேட்டு ஒரு நாள் உண்ணாவிரத அறப்போராட்டமாக இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் 19 தேதியிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, இந்த பிஞ்சு நெஞ்சத்திற்கு ஒரு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று. இன்னொரு பக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், காவல்துறை அதிகாரிகள் பேசுகின்ற பேச்சை பார்க்கின்றோம். இதில் தவறு எதுவும் நடக்கவில்லை, இதில் அதை போன்று எதுவும் நாங்கள் காணவில்லை என்று சொல்கின்றார்கள். நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். இவ்வளவு அவசரப்படுகின்றார்கள். நமக்கு நிச்சயமாக தெரியும், நேற்று நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றம் அந்த தலைமை அந்த நீதிபதியும் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தார், அந்த மாணவி அவர்கள் பேசிய அந்த வீடியோவை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் முன்னாடி கொடுங்க அப்படின்னு இன்று காலை அந்த வீடியோவும் சென்று கொடுத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக அந்த மாணவியினுடைய தந்தை தாயார் அவர்கள் வந்து மீடியாட்ட பேசியிருக்கிறாங்க, அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பேசியிருக்காங்க, அவங்க பல இடத்துல பேசியிருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்க சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, அவர்களுடைய குழந்தை தற்கொலைக்கு தூண்டப்பட்டதற்கான காரணம் அவரை கட்டாயப்படுத்தி மதம் மாற சொல்லியிருந்தார்கள், மதம் மாற விரும்பவில்லை. அதன் பின்னர் 2 வருட காலம் அந்த பள்ளியிலே ரூமை கூட்டுறது, டாய்லெட் கழுவுறது போன்ற அனைத்து வேலைகளையும் செய்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து பார்த்தாங்க. அதன் பின்பு மனம் உடைந்து இந்த 17 வயது சிறுமி தன்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த குடும்பத்தினருக்கு தொடர்ச்சி நாங்கள் கூட்டிருக்கோம். நிச்சயமாக இதற்கு நேர்மையான நடவடிக்கை வேண்டும், இண்டிபெண்டண்ட்டாக வேணும் அப்படின்னா இது சிபிஐ நடவடிக்கை மட்டும்தான் இதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு. சிபிஐ என்கொயரி நடக்கும் பொழுது இதன் பின்னால் நடந்த கிரிமினல் நெக்சஸ், 2 வருட காலம் என்ன நடந்தது, அந்த பள்ளியில் வேறு யாராச்சும் இருக்காங்களா, இதனுடைய மோடஸ் ஆபரண்டி என்ன, அனைத்தும் கூட நமக்கு தெரிய வரும். அதனால் தொடர்ந்து நாங்கள் பேசி கொண்டிருப்பது மாநில அரசினுடைய காதுக்கு விழுவதாக தெரியவில்லை. அதனால் இந்த உண்ணாவிரட அறப்போராட்டம் என்பது ஆரம்பம்தான். இதற்கும் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் வருகின்ற காலத்தில் தமிழகம் முழுவதும் ஒரு மாவட்டமாக சென்று பாரதிய ஜனதா கட்சி நீதி கேட்கப் போகிறது. தமிழக அமைச்சரே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உரிய நடவடிக்கை எந்த பாரபட்சமும் இல்லாமல் எடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது நீங்க தொடர்ந்து இது மாதிரியான வலியுறுத்தல்கள் அவசியம் நினைக்கிறீங்களா? ஏன் அவசியம் நினைக்கிறோம் அப்படின்னாங்கன்னா, தமிழக அமைச்சரும் சரி, அந்த மாவட்டத்தினுடைய உயிரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சரி, அவர்கள் பேசுவது இந்த குழந்தை எதனால் சூசைட் பண்ணிட்டாங்க, ஏன் இறந்தாங்க, அதற்கான காரணங்களை மறைத்து கொண்டிருக்கின்றார். இந்த கேஸில் ரொம்ப முக்கியமானது, அடுத்த முறை இதே போன்று ஒரு குழந்தை தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தால் இதற்கு பின்னாடி நடந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வை கொடுக்கணும். அந்த காரணத்தை அவர்கள் மறைக்கும் பொழுது வேறு வாய்ப்பு எங்களுக்கு தெரியவில்லை. இதை போன்ற அறப்போராட்டம் மூலமாகத்தான் செய்ய முடியும் என்று தோன்றுகிறது. இறந்த மாணவி பேசினதா சமூக வலைதளங்களில் பரவின வீடியோட உண்மைத்தன்மையை வந்து உறுதி செய்யணும்னு நீதிமன்றமே சொல்லியிருக்க நிலையில், அதற்கு முன்னாடியே வந்து அந்த வீடியோ உண்மை அப்படின்னு ஆணித்தரமா சொல்றது பாஜகவினுடைய அரசியல் லாபத்திற்காக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்க வெளியே முன்வைக்கிறாங்களே. நேத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி கொடுத்த ஜட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்,
இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கும் இந்த வீடியோவில் பேசியிருக்கிற குழந்தையினுடைய வாய்ஸ் மேலே எந்த டவுட்டும் இல்லை அப்படி என்பது இந்த வீடியோ உண்மைதான் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த வீடியோவை சப்மிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை. ஏன்னா அந்த வீடியோவை எடுத்தவர் இன்னைக்கு போய் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை தான் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. 164 சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், மேஜிஸ்ட்ரேட் மாதிரி பேசலாம் இருக்கலாம், பத்திரிகை நம்பர் மாதிரி பேசுறது, அவங்களுடைய தந்தை தாய் அதே தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய கருத்து இது கிடையாது. பெற்றோர்களுடைய கருத்து, குழந்தையினுடைய கருத்தை தான் எங்களுடைய கருத்தாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சார், அந்த வீடியோவில் எந்த இடத்துலையுமே மதமாற்றம் அப்படின்னு அந்த குழந்தை பேசுகிறேன், மதமாற்றமாக மதம் மாறன்னு சொன்னாங்களா அப்படிங்கும்போது இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி அது மதமாற்றம் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க? நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியலீங்கன்னா அந்த வீடியோவில் மிக தெளிவாக இருக்கிறது. உங்களை மதமாற சொன்னாங்களா அப்படின்னு சொன்னாங்க, அதன் பின்னாடி நான் மாறலை, அதற்காக என்னை வந்து இந்த ரூமை கூட்ட சொல்லி டாய்லெட்லாம் கழுவ சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அந்த கொராபரேஷன் எல்லாமே அந்த குழந்தையினுடைய தந்தை தாய் பெற்றோர்கள் அவங்க சொல்கிறாங்க. அந்த குழந்தை எங்கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. இதில் முக்கியமாக விட்னஸ் இருக்கிறதே அவர்களுடைய பெற்றோர்களும் அந்த வீடியோவும் தான். ரெண்டையுமே ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் மிக தெளிவாக தெரியும் இந்த குழந்தைக்கு வந்து அந்த பள்ளியில் டார்ச்சர் கொடுத்ததுக்கான காரணமே தான் பிறந்த மதத்திலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்லி அதற்கு கட்டாயப்படுத்து தான் அதுக்கு முக்கிய காரணம் நமக்கு தெரிய வரும். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இதை இண்டிபெண்ட் என்குயரி கொடுத்துருங்க. சிபிஐ போன்ற இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய பாடி இதில் என்குயரி பண்ணட்டும், முழு உண்மையும் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம், நான் சொல்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம், இண்டிபெண்ட் பாடி கையில் கொடுப்போம், அவர்கள் உண்மையை வெளியே கொண்டு வரட்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய வில் அண்ட் விஷ், மக்களினுடைய வில் அண்ட் விஷ் எந்த சட்டம் வர வேண்டும் என்று. இப்போது மக்களினுடைய பெரும் கருத்தாக இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டும் என்று. இந்தியாவில் இப்போது 3-4 மாநிலங்கள் இருக்கு. தமிழகத்தில் இதை போன்ற நிகழ்வுகள் ஒரு ஒரு முறையும் நமக்கு கட்டாயப்படுத்துகின்றன. இதை போல சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வருகின்ற காலத்தில் நிச்சயமாக வரணும், அது வரும் என்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. சிறப்பான நீதி, சிறப்பான தலைமை போலீஸ் காவலர் வந்து நியமித்து இதுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு அதாவது குழு அமைக்கிறதுக்கு பரிந்துரைக்காம டைரெக்டாக சிபிஐக்கு நம்ம வழக்கு விசாரணைக்காக கேட்கறது தமிழக போலீஸ் மீது நம்பிக்கை இல்லாததுக்கு இல்லை, தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இருக்குதுங்கன்னா. ஆனால் தமிழக காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அந்த 6 மாதமாக நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். தமிழக காவல்துறை அதனுடைய கட்டுப்பாடு முழுவதும் இந்த அரசியல்வாதிகள் கையில் போயிருச்சு. அதனால் தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, காவல்துறையின் மீது நம்பிக்கை இருக்குது. ஒரு ஒரு ஸ்டேஷனில் நடக்குது நீங்கள் பாருங்கள், கொலை குற்றத்தை பாருங்கள், இவ்வளவு அதிகமாயிருச்சு. தமிழக காவல்துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் இவங்க அந்த அதிகாரிகளை சரியாக வேலை செய்ய விடமாட்டாங்க அப்படிங்கிறத எங்கள் ஆதங்கம். அதனால தான் நாங்கள் சிபிஐ என்குயரியை கேட்குறோம். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை மிக தெளிவாக குறிப்பாக செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்க்கு அந்த தீர்ப்பு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. பட் இதுல நாங்க எப்பொழுதுமே ஒரு 18 வயசு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பெயரையும் ஃபோட்டோவையும் பயன்படுத்தக்கூடாது என்பது தான் எங்களுடைய இன்டர்னல் மரபு. ஜட்ஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட, ஆனால் உங்களுக்கு தெரியும் நீட்டு கேஸ்லேருந்து திமுக என்ன செஞ்சிச்சுன்னு. இதில் எப்போ இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்காது என்று தெரிந்த பிறகு நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். பட் நீங்கள் சொல்கிறது வந்து செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்க்கு அப்ளிகபிள். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.